கிச்சன் அண்ட் டிப்ஸ் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் நம்பரி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் மீன் எல்லோ எடுத்து வச்சிருக்கேன், நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மீன் குழம்பு தான், கடல் மீன் குழம்பு தான் செய்ய போறேன். இப்ப கொஞ்சமா ஆயில் வணக்கிற அளவுக்கு இருந்த போதும் ஆயில் ஆட் பண்ணிடுச்சு. நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், வெங்காயமும் சீரகத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா நல்லா இருக்கும். அதனால 1/2 மூடி தேங்காவை கொஞ்சம் அந்த பச்சை வடை போற அளவுக்கு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்ப கேஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிக்கலாம். இப்ப ஆயில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டோடனே பொரிஞ்சிரும். கருவேப்பிலை இலைகள் வந்து 2 கொத்து. பெரிய வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி 2 வெங்காயம் வச்சிருக்கேன். அப்புறம் வகுந்து வச்ச 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நேரமா வதங்கணும். இப்ப இது வதங்கிட்டே இருக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்பூன்ல வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். பெரிய ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நான் 1 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இந்த தக்காளியில நல்லா வதங்கணும். இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணோடனே நம்ம வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணோம். மஞ்சள்தூள் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம போய் அந்த தேங்காய் வணக்கி வச்சுருக்க வெங்காயம்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு. நான் இதில் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் இருக்கு. மல்லித்தூள் ஆட் பண்ணி வச்சு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதுகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ மீன், 120 கிராம் வந்து புளி எடுத்து நல்லா வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த உள்ள தேங்காய் இருக்கிறதெல்லாம் வந்துடும். இந்த புளித்தண்ணியை மிக்சரில் இருக்க புளித்தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது இந்த மாதிரி தேங்காய் இப்படி துப்பி துப்பியாக லைட்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். 12 நிமிஷம் 13 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கும். அதனால் நான் அதிகமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து இதுக்கு இந்த ஸ்பூன்ல நான் 2.5 ஸ்பூன் ஆட் பண்றேன். கரெக்டா இருக்கும். மூடி போட்டு வச்சு 15 நிமிஷம் இல்லைனா 14 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிடலாம். 14 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா குழம்பு வந்து பாருங்க திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை போட்டுடலாம். இந்த குழம்புல இந்த கடல் மீனை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. நல்லா உள்ள கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து 1-8 நிமிஷம் குக் ஆகணும். ஏன்னா கடல் மீன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் குக் ஆகும், அதனால லேட் ஆகும். நம்ம வந்து இது 1-8 நிமிஷம் அப்படியே குக் பண்ணலாம். இது வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கேஸையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆனால் மண்சட்டியில் கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கும். மீன்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக மனமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடல் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கிலேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. அதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த கடல் மீனை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பேல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம்.